குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் 29 திருக்கணிதப்படி நவம்பர் 5 நிகழ்கிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். ஓராண்டு காலம் தனது சொந்த வீட்டில் சனி கேதுவுடன் குடியேறப் போகிறார். இதில் குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். மேலும் குரு கடகத்தில் உச்சமடைகிறார், மகர ராசியில் நீச்சமடைகிறார். இந்த குரு பயிற்சியை பொருளாதார வளர்ச்சி, திருமணம், புத்திரபாக்கியம் வேண்டுவோர் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். குரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் வரும்பொழுது நன்மை செய்வார். குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சுப பலன்கள் பெருகும். இந்த குரு பயிற்சியில் மேஷ ராசிக்கு 9 குரு பகவான் அமர்கிறார். எனவே ஓராண்டு காலம் மேஷ ராசிக்கு ராஜயோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களே, இந்த ராஜயோக பலனை காண்பதற்கு முன்பு குருவினால் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைவு கூறுங்கள். கடந்த ஓராண்டாக உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரித்த குருவினால் படாத அல்லல் பட்டிருப்பீர்கள். நோய்களும் படுத்திருக்கும், மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சங்கடங்களை சந்தித்திருப்பீர்கள். மேலும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்தித்து உடல் அளவிலும் மனதளவிலும் மிகுந்த துன்பத்தை அனுபவித்து விட்டீர்கள். இனி குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு நகர்கிறார். இதனால் இழந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எனவே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறது. மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை அள்ளித்தரப்போகிறது. தனுசு ராசிக்கு செல்லும் குரு பகவானால் மேஷராசி அடையப் போகும் பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 2020 நவம்பர் 1 வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு 9 வீடு, குருவிற்கு ஆட்சி வீடு. தனது வீட்டில் அமர்ந்து ஆட்சியை செய்யப் போகும் குரு பகவான் அம்ச யோகத்தை அள்ளித்தரப்போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9 குரு என்பார்கள். மேஷராசிக்கு 9 வீட்டில் குரு அமர்கிறார். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வேண்டுமென்றால் குரு பகவானின் பார்வை வேண்டும். அந்த பார்வை மேஷராசிக்கு முழுமையாக இந்த ஓராண்டு விழப்போகிறது. குரு தனது 5, 7, 9 பார்வையாக மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகளும் சுபத்தன்மை அடைகிறது. குறிப்பாக மேஷராசி அதிகமான பலன்களை அடையப் போகிறார்கள். பொருளாதாரம். மேஷராசிக்கு இந்த ராஜயோக காலகட்டத்தில் பண வருமானம் அதிகரிக்கப் போகிறது. மேஷத்தில் 9 வீட்டில் அமரும் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். அங்கே சனி கேது குரு இணைகிறார்கள். இதனால் வரை 8 இருந்த குரு பண இழப்பு, உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கும். திருட்டு பயம், பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். குரு 8 அனுபவித்த பிரச்சனைகள், துன்பங்களிலிருந்து விடுபடும் விதமாக குரு 9 பாக்கியஸ்தானத்திற்கு அமர்கிறார். இதனால் உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க காணப்போகிறீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை ஏற்பட போகிறது. ஓராண்டு காலம் சுப பலன்கள் நிறைந்த காலமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் நல்லவை அதிகம் நடக்கும். இந்த முறை குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார். பண வருமானம் கூடும். புதிய திருப்பங்கள் இந்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. குரு 5 பார்வையாக மேஷராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரப்போகிறது. இதனால் வரை இருந்து வந்த பொருளாதார தடைகளும் விலகப் போகிறது. இது அற்புதமான குரு பயிற்சியாகவே மேஷராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. பண ரீதியாக ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும். எனவே நீங்கள் புத்துணர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் இருக்கப் போகிறீர்கள். குரு தன்னுடைய வீட்டில் அமர்ந்து உங்களது ராசியை பார்ப்பதால் வலிமை அதிகரிக்கும். உங்களது வாழ்க்கை பொன் போல ஒளிரப் போகிறது. இந்த காலகட்டத்தில் பல வழிகளில் இருந்தும் பண வருமானம் அதிகரிக்கப் போகிறது. கடன்களும் நிவர்த்தி அடையும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் மேஷராசிக்கு அமையப் போகிறது. இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் பொருளாதார நிலை மேம்படும். பல வழிகளிலும் பணம், காசு, பொருள் சேரும் சேர்க்கை உண்டாகப் போகிறது. வரவேண்டிய நிலுவை பணமும் வந்து சேரும். மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். பணம் பாக்கெட்டில் நிறைந்திருப்பதால் கடன்களை அடைப்பீர்கள். தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் ஒப்பற்ற உயர்வு உண்டாகப் போகிறது. குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருள் வாங்கும் சேர்க்கையும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்களையும் வீட்டிற்கு தேவையான சொகுசு ஜாமான்களையும் இந்த காலகட்டத்தில் வாங்க போகிறீர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. காதல் மற்றும் திருமணம். இதனால் வரை குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. குடும்பத்தினால் மனதை மகிழ்ச்சியடையும் செய்யும் செயல்களும் நடைபெறப் போகிறது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நீங்கள் அறிந்து அவர்களின் எண்ணம் போல் செயல்படுவீர்கள். மேலும் நீங்கள் குடும்ப சம்பந்தமாக ஆசைப்படும் ஆசைகளும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்த பெண்களுக்கு திருமணம் முடியும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையும் அமையப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். எனவே நீங்கள் உற்சாகமாக வளம் பெறுவீர்கள். காதல் செய்பவர்களுக்கு ஒப்பற்ற உயர்வு கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது.
உங்களது காதல் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம், குரு பகவான் தனது 9 பார்வையாக 5 வீட்டில் குரு பார்வை விழுகிறது. இதனால் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு ராஜயோகம் வேறு எதுவுமே கிடையாது. எனவே இந்த காலகட்டம் குரு பகவானால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. தொழில், தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் ராஜயோக பயிற்சியாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. புதிய ஆதரவுகளும் கிடைக்கும். கல்வி ஸ்தாபனம் நடத்துபவர்களுக்கு நன்மை நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உள்ளது. தொழிலில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். என்ன தொழில் செய்தாலும் அதில் வளர்ச்சி அடையப் போகிறது. எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் புதிய தொழில் தொடங்குபவர்கள் தாராளமாக தொடங்கலாம். பிசினஸ் வீறு கொண்டு எழப்போகிறது. மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இந்த ராஜயோக காலகட்டத்தில் தொழிலில் இதுவரை எவராலும் அடைய முடியாத லாபங்களை சம்பாதித்து புதிய சாதனைகளையும் படைத்து அரசாங்க பட்ட கௌரவங்கள் பெறப்போகிறீர்கள். எனவே தொழில் செய்பவர்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தொழிலில் நல்ல முயற்சிகளில் ஈடுபடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. வேலை, மேலதிகாரிகளுடன் ஆதரவு கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறும். வேலையில் உள்ளவர்களுக்கு ஆளுமை, புகழ், கீர்த்தி கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறும். சிலருக்கு உடனடியாக அரசின் புதிய வேலைகளும் கிடைக்கும். குருவின் பார்வை, மேலும் குரு 7 பார்வையாக உங்களின் 3 இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இளைய சகோதரர் சகோதரிகளுக்கிடையான பிரச்சனைகள் தீரும். உங்களிடம் பிரச்சனை செய்தவர்களும் விலகுவார்கள். செல்வமும் செல்வாக்கும் சேரப்போகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. குரு உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 5 வீட்டை பார்ப்பதால் இது ராஜயோகமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த பயிற்சியால் பணமும் செல்வாக்கும் சேரும். தைரியத்துக்கு காரகரான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, தங்களுக்கு இதுநாள் வரை தடைக்கல்லாக விளங்கி வந்த காரியங்கள் முன்னேற்றத்திற்கு படிக்கலாக மாறி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. எனவே இந்த 1 காலம் ராஜயோக காலகட்டத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். இதனால் வரை இருந்து வந்த வம்பு வழக்கு தகராறுகள் தீரப்போகிறது. நிலத்தகராறு, பங்காளி தகராறுகளும் தீரும். உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உங்களது முந்தைய காலகட்டத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இந்த காலகட்டத்தில் தீரப்போகிறது. தாத்தா வழி சொத்துக்களின் மூலம் பணமும் கிடைக்கப் போகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம், பாக்கியஸ்தானத்தில் சனியும் கேதும் அமர்ந்திருப்பதால் அப்பாவின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. பெண்கள், பெண்களுக்கு இது ஒப்பற்ற உயர்வு தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப் போகிறது. வேலை செய்பவர்களுக்கு வேலையிடத்தில் பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகிறது. மேலதிகாரிகளும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரப்போகிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக திருமண வரன் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் காலகட்டமாகவும், நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே உள்ளது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி அடையப் போகிறது. உடல் அளவிலும் மனதளவிலும் உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள். இந்த குரு பயிற்சி பெண்களுக்கும் ராஜயோகத்தை அள்ளித்தரப்போகிறது. எனவே எதன் இடத்தும் கவலை கொள்ள வேண்டாம். கல்வி, உயர்கல்வி யோகம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்வான நேரமாக இது இருக்கப் போகிறது. மாணவர்களுக்கு ஏற்பட்டு வந்த சிரமங்களும் நீங்க போகிறது. தொல்லைகளும் ஒழியும். வெளிநாட்டு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் இடங்களும் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உள்ளது. எனவே மாணவர்களுக்கும் ஒப்பற்ற உயர்வை தரப்போகும் ராஜயோக பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. கேதுவை நோக்கி குரு நகர்வதால் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை கும்பிடுங்கள். பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும். இதனால் குரு பகவானின் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு செய்யுங்கள். இது நன்மையையும் அள்ளித்தரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதல்களுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியக்கரை ஸ்தலத்தில் அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த 1 காலம் அதிக ராஜயோகம் நிகழப்போகிறது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்காரர்கள் வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மதிப்பு மரியாதையும் கூடும் பயிற்சியாகவே உங்களுக்கு இது அமையப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண பிரச்சனைகள், புத்திர பாக்கிய பிரச்சனைகளும் தீரும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் மன ரீதியிலும் ராஜயோகத்தை அள்ளித்தரும் பயிற்சியாகவே அமையப் போகிறது. எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்த சனியினால் இதுநாள் வரை பல சங்கடங்களை அனுபவித்து வருகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் சனி கேதுவுடன் இணையப் போகிறார் குரு பகவான்.
இதனால் உங்களது கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டமத்து குருவினால் விபரீத ராஜயோகத்தையே அடையப் போகிறீர்கள். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் 2020 நவம்பர் மாதம் வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். ரிஷபராசிக்கு குரு அஷ்டமாதிபதி. தனது வீட்டில் வலுவான நிலையில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். எட்டில் குரு என்ன செய்ய போகிறாரோ என்ற கவலை வேண்டாம். எட்டில் குரு இருந்தால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து போக போகிறது. ஒரு சொத்தை விற்று வேறொன்றை வாங்க வைக்கும் நிலைமையும் உண்டாகும். ஒரு இழப்பை கொடுத்து வேறொரு ஏற்றத்தையும் அளிக்கும். சமூகத்தில் கௌரவ பதவிகளில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், இல்லையெனில் கௌரவ பதவிகளுக்கு ஆபத்து வரும். இதனால் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை இந்த ஒரு வருட காலத்திற்கு வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம். விபரீத ராஜயோகம். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. அவர் அசுரகுரு. அவருக்கு எதிரிதான் குரு பகவான் தேவகுரு. ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு குரு பகவான் நகர்கிறார். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 அதிபதி அவரே. அவர் அங்கே ஆட்சி பெற்றும் அமரப்போகிறார். இதனால் பல நன்மைகள் அடையப் போகிறீர்கள். ரிஷப ராசிக்கு குரு 8ஆம் வீட்டில் போகப் போகிறார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை அடைகிறார். சனி கேது கூடவே இருந்தாலும் குரு பகவானால் நன்மைகளே அதிகம் நடைபெறப் போகிறது இந்த காலகட்டத்தில். கெட்டவன் கிட்டின் ராஜயோகம் என்பது போல உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய குரு கெட்ட ஸ்தானமான 8ஆம் வீட்டிற்கு போவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. மேலும் நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நடைபெறும் காலகட்டமாகவே இருக்கிறது. ராஜயோகத்தினால் பணவரவு அதிகரிக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு நகர்வதனால் கவலை வேண்டாம். நன்மைகளே தரப்போகிறார். தன் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அந்தனன் தனித்து நின்றால்தான் அவதி. சனி கேதுவுடன் இணைகிறார். எனவே குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் செய்ய போகிறார். லாபாதிபதி அஷ்டமாதிபதி அவர்தான். கவலை வேண்டாம். அஷ்டமத்து சனியில் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கவே குரு பகவான் அங்கே போய் அமர்கிறார். எனவே இதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. பணமழை உங்கள் வீட்டில் கொட்டப் போகிறது. இதுநாள் வரை குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்திலும் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தீர்கள். அவை அனைத்துமே தீரப்போகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. குடும்பம். குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், குடும்பஸ்தானம், சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வையிடுவதால் வருமானத்திற்கு குறைவிருக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அந்த வீட்டை குரு பார்ப்பதால் சுபத்தோடு வருமானமும் அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியும் தரப்போகிறார். காரணம் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால். மேலும் குடும்பத்தில் ஆனந்தத்தையும் அள்ளித்தரப்போகிறார். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் இதுநாள் வரை இருந்த கசப்பான அனுபவங்கள் நீங்க போகிறது. குடும்பத்தினால் உங்களது மனமும் மகிழ்ச்சி அடைய போகிறது. இந்த ஓராண்டு காலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதின் ஆசைகளும் நிறைவேறப் போகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்தனது இருந்த பெண்களுக்கு திருமணம் முடியும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையும் அமையப் போகிறது. இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. தொழில். இந்த ராஜயோக காலகட்டத்தில் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமான ஸ்தாபனம் நடத்துபவர்களுக்கு நன்மை நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உள்ளது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். என்ன தொழில் செய்தாலும் அது வளர்ச்சியை அடையும். இந்த காலகட்டத்தில் உங்களது தொழில் வீறுகொண்டு எழும். மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழிலில் இதுவரை எவராலும் அடைய முடியாத லாபங்களையும் சம்பாதிக்கப் போகிறீர்கள். புதிய சாதனைகளையும் படைத்து கௌரவத்தையும் அடையப் போகிறீர்கள். தொழிலில் உங்களுக்கு பணவரவும் தாராளமாக இருக்கும். எனவே தொழிலை நினைத்து எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். இந்த ராஜயோக காலகட்டத்தில் வண்டி வாகன வீடு வாங்கும் யோகம். 4ஆம் வீட்டில் குரு பார்ப்பதனால் கடன்கள் அதிகம் கிடைக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு கூடும். இதனால் வரை சாப்பாட்டிற்கு கூட சிரமப்பட்டவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கூட வரப்போகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அம்மாவின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளில் பூரண நலம் பிறக்கப் போகிறது. வேலை பார்ப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தொழில் செய்பவர்கள் அதிக பொருட்களை ஸ்டாக்கில் வாங்க வேண்டாம். பண பரிவர்த்தனையில் கவனமாக இருப்பது நல்லது. உடல்நலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. குருவின் பார்வை. 12ஆம் வீடான மேஷத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் நிறைய பொருட்களை வாங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் கடன்கள் பேங்கின் மூலம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த ராஜயோக காலகட்டத்தில் வேலை பளு அதிகரிக்கும். உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏற்பாடு செய்திருந்த சுப காரியங்கள் நிறைவேறும். சுப காரியங்கள் செலவுகளும் ஏற்படும். தினம் தினம் கஷ்டத்தோடு இருந்த நீங்கள் இனி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ராஜயோக காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். சனி உங்கள் ராசிக்கு 8ல் அமர்ந்து வேலையை கெடுத்து வந்தார்.
எட்டாம் வீட்டில் குருவும் அமரும் பொழுது பிரச்சனைகளை தீர்த்து நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு இடமாற்றத்தை தருவார். அது நன்மை தரும் மாற்றமாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் எட்டாம் வீட்டிற்கு தேவகுரு நகர்வதால் எல்லா வகையிலும் நன்மைகள் தான். பெண்கள், பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே உள்ளது. வீட்டில் உங்களது கை ஓங்கியே காணப்படப் போகிறது. உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த பொன் பொருள் சேர்க்கையும் அதிகம் நடைபெறும். வேலைக்கும் செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களது உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. குழந்தைகளின் மீது மட்டும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. கல்வி, கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உயர்கல்விக்கு வாய்ப்பு கூடி வரப்போகிறது. அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு வட்டாரத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நல்ல நண்பர்களை பார்த்து பழகுவது நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களது கவனம் சிதற வாய்ப்புள்ளது, எனவே அவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, தேவகுரு எட்டாவது ஸ்தானத்திற்கு செல்வதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. சனியிடமிருந்து குரு உங்களை காப்பாற்றப் போகிறார். எனவே இந்த ராஜயோக காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ராஜயோக காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் மற்றும் உடல் அளவிலான பிரச்சனைகள் தீரப்போகிறது. பொருளாதார ரீதியில் முன்னேற்றமும் அடையப் போகிறீர்கள். மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பயிற்சியாகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் பயிற்சியாகவும், மனதில் மகிழ்ச்சி அடையும் பயிற்சியாகவுமே இந்த ராஜயோக பயிற்சி ரிஷபராசிக்கு இருக்கப் போகிறது. எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உங்களது வாழ்க்கையை முன்னேற்றி செல்லுங்கள். உங்களது வாழ்வில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை கும்பிடுங்கள். பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும். இதனால் குரு பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்ளுங்கள். இவற்றினால் நன்மை அடைபெறும் இந்த காலகட்டத்தில். மேலும் திருமணம் மற்றும் புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பை தரும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களது வாழ்வில் ஏற்பட்ட தடைக்கற்களை படிக்கல்லாக மாற்றி உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குருவினால் பல அல்லல்கள் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது கலஸ்தர ஸ்தானத்தில் அமரப்போகும் குருவினால் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது. ஏழாம் பாவமான திருமணம், கூட்டுத் தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரணங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் இருந்து உங்களது ராசியை குரு பகவான் பார்க்கிறார். கண்டக சனி கஷ்டம் ஒரு பக்கம், ஆறாம் இடத்தில் குருவின் பாதிப்பு மறுபக்கம் என சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை. இனி கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குருவினால் உழைப்பாளிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும். கடன்களும் இந்த காலகட்டத்தில் பெருகியிருக்கும். எதிரிகளின் தொந்தரவும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி இடமாற்றம் ஏற்பட்டது, உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என பல வகையிலும் தொந்தரவுகளை அனுபவித்து விட்டீர்கள். நவம்பரில் நிகழப்போகும் குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது. ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்து தனது பொன்னான பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம் போன்றவை அடுத்த ஓராண்டிற்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நன்மைகள் நடைபெறும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு கெடுதல் செய்ய மாட்டார், நன்மைதான் செய்வார். கேதுவை நோக்கி குரு நெருங்குவதால் வீடு, அலுவலகங்களில் நன்மை நடைபெறப் போகிறது. இதனால் வரை இருந்து வந்த சூழ்நிலைகளை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையப் போகிறது. ஏழாம் வீட்டில் சனி கேது கிரகங்களினால் தினந்தோறும் சண்டைதான் இருந்திருக்கும். குரு ஏழாம் வீட்டிற்கு வந்து சனி கேதுவுடன் இணையப் போகும் காலம் இதுவாகும். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கப் போகிறது. தம்பதியினரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இருப்பினும் தம்பதியினரிடையே பேச்சில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதனால் பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை வேலையின்றி தவித்தவர்களுக்கு மனதிற்கு நிம்மதியான வேலை கிடைக்கப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சினால் பொன்னான காலகட்டம் வரப்போகிறது. இதனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் அமையும். வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளும் அமையும். மேலும் இந்த பொன்னான காலகட்டத்தில் சொத்து வசதி வாய்ப்புகள் பெருகும். உடன் பிறப்பினால் அனுகூலம் ஏற்படும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. குருவின் பார்வையால் நன்மை. பொதுவாக ராசி லக்னத்தை குரு பார்ப்பதால் தேகபலம், மனோபலம், பணபலம் ஆகிய மூன்றும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலையிலிருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அகலப்போகிறது.
வரவேண்டிய பாக்கிகள் வரும். இதுவரை இருந்து வந்த கடன்களையும் அடைப்பீர்கள். சேமிப்புகளும் இந்த காலகட்டத்தில் பெருகும். மொத்தத்தில் 85% நன்மைகள் நடைபெறும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் குரு உங்களின் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும். தன லாபமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மேலும் உறவுகள் ஒற்றுமை கூடும். மிதுனத்தை குரு பார்ப்பதால் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறும் பொழுது ஹம்ச யோகத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் அன்பும் பிள்ளைகளின் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் விஐபிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது. மேலும் கூட பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கப் போகிறார்கள். மேலும் உங்களது செயல் திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் வகையிலே வேலையில் அமையப் போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் சிறந்த மாற்றத்தை பெற்றுத்தரப்போகிறது. எனவே தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அவை அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தரப்போகிறது. மாணவர்கள். குருவினால் மாணவர்களின் திறமை பளிச்சிடும். உயர்வும் கிடைக்கும். மாணவர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மை கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் வரப்போகிறது. கல்வியில் ஞாபக சக்தி அதிகரிக்கும். குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. செல்வம் செல்வாக்கு கூடும். 10 வீட்டின் குருவின் பார்வைப்படுவதால் ஹம்ச யோகத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் புதிய வேலைகளால் நன்மை அடைவீர்கள். மேலும் திடீர் மாற்றம் மற்றும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. ராசிக்கு 3 வீடான சிம்மத்தின் குருவின் பார்வை வீழ்வதால் வருமானம் அதிகரிக்க செய்யும். தைரியமும் கூட போகிறது. 3 வீட்டில் குருவின் பார்வைப்படுவதால் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களால் நன்மை அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த ஓராண்டு காலம் லாபம் நிறைந்த ஆண்டாகவும் அமையப் போகிறது. மேலும் செய்யும் தொழிலில் வருமானம் கூடும். செல்வமும் செல்வாக்கும் கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதனை புரிய வைக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஜொலிக்க போகும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. தரிசனம். இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வழங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டையில் இருக்கும் புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, ஓராண்டு காலம் உங்களுக்கு பொற்காலமான ஆண்டாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். இதனால் வரை இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் உடல்நல பிரச்சனைகளும் தீரும். மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது. மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் 29 திருக்கணிதப்படி நவம்பர் 5 நிகழ்கிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார். ஓராண்டு காலம் தனது சொந்த வீட்டில் சனி கேதுவுடன் குடியேறப் போகிறார். இதில் குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். மேலும் குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகிறார். மகர ராசியில் நீச்சமடைகிறார். இந்த குரு பயிற்சியை பொருளாதார வளர்ச்சி, திருமணம், புத்திரபாக்கியம் வேண்டுவோர் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். குரு ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் வரும்பொழுது நன்மையை செய்வார். குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சுப பலன்கள் பெருகும். கடகராசிக்காரர்களுக்கு 6 இடமான ரூணரேக சத்ருஸ்தானத்தில் அமரப்போகிறார் குரு பகவான். எனவே குருவினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கலாம். அடிமை தொழில், தாய் மாமன், நோய், கடன், எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாவத்திற்கு குரு வருகிறார். சுப கிரகம் 6 வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி. அதே போல 6 குரு ஊரெல்லாம் பகை என்பதும் பழமொழி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் கடகத்தில் குரு உச்சமடைபவர். எனவே கடகத்திற்கு குரு நன்மையை அள்ளித்தரப்போகிறார். எனவே இது மகா அற்புதமான பயிற்சியாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது. 5 வீட்டிலிருந்து ரூணரேக சத்ருஸ்தானம் எனும் 6 வீட்டிற்கு வருவதால் அவருடைய பார்வை தொழில்ஸ்தானமான 10 வீடு, அயனஸ்தானமான 12 வீடு, தன வாக்கு குடும்பஸ்தானமான 2 வீடு மீது விழுகிறது. குரு பார்க்கும் இடங்கள் பளிச்சிடும். 6 வீட்டில் சனி கேதுவும் இருக்கின்றனர். கூடவே குரு போய் அமர்வதனால் எதிரிகளை அடையாளம் தெரிந்து கொள்ளும் காலமாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. நோயை அடையாளம் காட்டும் குரு. கடன், நோய், எதிரி ஸ்தானத்தில் குரு அமர்வதால் உடம்பில் உள்ள நோய்களை சுட்டிக்காட்டுவார். இதனால் உங்களுக்கு நிவர்த்தி கிடைத்து நன்மை நடைபெறப் போகிறது. நோய்களுக்காக பயப்பட வேண்டாம். உடம்பில் இருந்த நோய்கள் வெளியே தெரிய வருவதால் இத்தனை நாட்கள் உங்களை வாட்டி கொண்டிருந்த வியாதிகளை இனம் காண்பீர்கள். இதனால் அந்த நோய்க்கான சரியான மருத்துவ முறைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். இதனால் நோய் தீரும் காலம் வந்துவிட்டது. கடன் உதவி கிடைக்கப்பெறும். கடன், நோய், எதிரி ஸ்தானத்தில் குரு அமர்வதால் கடன் வாங்க வைக்கும் சூழ்நிலை உண்டாகும். மேலும் கேட்ட இடத்தில் கடன் உதவிகளும் கிடைக்கும்.
இந்த ஓராண்டு கால மகா அற்புத பயிற்சியில் எதிரிகளிடமிருந்து நன்மைகளை நடைபெறப் போகிறது. கடன் மூலம் சொத்து சேர்க்கலாம். 9 அதிபதி உங்களுக்கு கடன் மூலம் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார். அப்பாவின் உடல்நலனில் அக்கறை தேவை. அளவுக்கு மீறி கடன் வாங்குவதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் எதையும் எதிர்த்து போராடி வெல்வீர்கள் கடகராசி அன்பர்கள். ஆருக்குடைய குரு 6 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வேலை மேஷராசி உங்களுக்கு தொழில்ஸ்தானம். உங்களது 10 வீட்டின் மீது விழுவதால் இதுவரை அரசு வேலைக்கு சம்பந்தமாக எழுதிய போட்டித் தேர்வில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை படித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஓராண்டு காலத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது. தொழில் குருவின் பார்வை தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றமும் முன்னேற்றமும் அடையப் போகிறீர்கள். அந்நிய தேச பயணங்களும் வரலாம். இதனால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது. தொழிலில் இதுவரை எவராலும் அடைய முடியாத இலக்குகளை எட்டி புதிய சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள். வருமானமும் தாராளமாக இருக்கும். வாடிக்கையாளரிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. பொருளாதாரம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2 இடமான சிம்மத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் வருமானம் அதிகரிக்கப் போகிறது. கடன்களை தீர்க்க வருமானமும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன்களை அடைத்து அதற்கான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஓராண்டு காலம் உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கப் போகிறது. எனவே அதை உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தை யூக வணிகம் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம். குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு கோர்ட்டு வரை சென்ற வழக்குகள் சாதகமாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி விடுவீர்கள். குடும்ப தேவைக்காக புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குரு உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற கடன் மூலம் பணத்தை தருவார். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு கேட்ட இடத்தில் பணங்கள் கிடைக்கும். குடும்பத்திற்காக இந்த காலகட்டத்தில் அளவாக கடன் வாங்குவது நல்லது. குடும்ப உறவு பூத்துக்குலுங்கும் காலமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. வெளிநாட்டு பயணம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 12 வீடான மிதுனத்தின் மீது விழுவதால் சுப விரயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கல்வி கடன் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு கல்வி கடனும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே இந்த ஓராண்டு இருக்கப் போகிறது. இதனால் வரை மாணவர்களுக்கு இருந்து வந்த தடைகளும் விலகும். வெளிநாட்டு கல்வியில் படிக்க கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் பணங்கள் அதிகரிக்கும். பிஸியாக உழைத்து ஊர் ஊராக சுற்ற வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். இதனால் தேவையற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது. எனவே நீங்கள் சம்பாதிக்கும் பணங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுப விரயமாக மாற்ற வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அதிகமாகவே வரும். வருகின்ற வருமானம் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய நேரிடும். உற்றார் உறவினரிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. இதுவரை தடைப்பட்ட கிரக பிரவேசம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் இனிதே நடைபெறும். ஆரோக்கியம் நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்க உடல் நலனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடலில் இருந்த பிரச்சனைகளை அடையாளம் காண்பதனால் அதற்கான மருத்துவ தீர்வுகளும் கிடைக்கப் போகிறது. எனவே எதனையும் கவலை கொள்ள வேண்டாம். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவதும் நல்லது. பெண்கள் பெண்களுக்கு இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கப் போகிறது. குடும்பத்திலும் சரி வேலை இடத்திலும் சரி உங்களது கை ஓங்கியே காணப்படப் போகிறது. உடலில் வயிறு மற்றும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. எனவே அந்த விஷயத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து காத்துக்கொள்ள இந்த தரிசனங்களை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை கும்பிடுவதன் மூலம் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் நீங்கும். இதனால் குரு பகவானின் அருள் பூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்ளுங்கள். நன்மை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு பெருமாளும் முருகப்பெருமானும் சேர்ந்து அருள் பார்ப்பிக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வது நல்லது. தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, வருகின்ற ஓராண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த குரு பயிற்சியினால் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகிறது. மனதளவிலும் உடல் அளவிலும் மாற்றங்களை சந்திக்கப் போகிறீர்கள். எனவே எதனினத்தும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த குரு பயிற்சியால் யோகங்கள் அதிகம் உண்டு. கடகத்திற்கு வாரிச்சியான குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. இந்த குரு பயிற்சியில் புண்ணிய குருவால் சிம்மத்திற்கு பொன்னான நேரம் என்றே கூறலாம். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் ராஜயோக காலகட்டத்தை ஓராண்டு காலம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். சனியோடு குரு இணையும் காலம் ராஜயோகமான காலமே.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது ராசியை பார்வையிடுவதால் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது. குரு ஐந்தாம் வீட்டில் ஆட்சியாளராக அமர்வதால் பொற்காலம் வந்துவிட்டே என்று கூறலாம். கடந்த இரண்டாண்டு காலமும் மூன்று மற்றும் நான்காம் வீட்டில் இருந்த குருவினால் பலவித குழப்பங்கள் இருந்திருக்கும். இனி இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி தரப்போகிறார் குரு பகவான். ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்து உங்களது ராசியை பார்ப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் முற்றிலுமாக தீரப்போகிறது. கடந்த இரண்டாண்டு காலமாக பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரையைப் போல யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, கொடுத்ததை வாங்க முடியவில்லை, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலையுடனும் குழப்பத்துடனும் காலத்தை ஓட்டி வந்தீர்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணியம், காதல் என்ற ஸ்தானத்தில் வருகிறார். இந்த குரு பெயர்ச்சியில் மாற்றத்தையும் முன்னேற்றையும் தரும் பெயர்ச்சியாகவே உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அமையப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் மாபெரும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் அள்ளித்தரப்போகும் ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. புண்ணியங்களினால் நன்மை. குருவின் பார்வை உங்களது ராசி மீது முழுவதுமாக விழுவதால் நீங்கள் நினைத்தது நடக்கத் தொடங்கும். ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்வது உங்களது ராசியை பார்ப்பதனாலும் உங்களது ஆழ்மனதில் உள்ள ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். புதிய தொழில் சம்பந்தமான ஆசைகளும் நிறைவேற்றுவார். இந்த காலகட்டத்தில் உங்களது நம்பிக்கை அதிகரிக்கும். முன்ஜென்ம புண்ணியங்கள் நிறைவேறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இதனால் வரை உங்களிடம் இருந்த நல்ல பண்புகள் யாவும் வெளிவரும் காலகட்டமாகவே இந்த ராஜயோகம் உங்களுக்கு அமையப் போகிறது. ராஜாங்க பதவி தேடி வரும். சனியோடு குரு இணையும் காலம் என்பதனால் இது ராஜயோகமான காலகட்டம்தான். உங்களது வேலை சம்பந்தமான பயணங்களினால் வெற்றி கிடைக்கப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் நல்ல வருமானத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும். உங்களது ராசியை குரு பார்ப்பது ராஜயோகத்தையும் அள்ளித்தரப்போகிறது. எனவே ராஜாங்க பதவி தேடி வரும் காலகட்டம் இதுவாகும். இந்த ஓராண்டு காலத்தில் பெயர், புகழ், கீர்த்தி தரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், புது வேலைக்கான முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகளும் கைகூடி வரப்போகிறது. வெளிநாடு செல்லும் யோகமும் வந்துவிட்டது. பாஸ்போர்ட், விசா சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடாதீர்கள். நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களது திறமை பளிச்சிடும் காலகட்டமாகவே இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. தொழில். குரு லாபஸ்தானமான மிதுனத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் வெற்றியையும் லாபத்தையும் தருவார். தொழிலில் ஆளுமை தன்மை அதிகரிக்கப் போகிறது. ஆற்றல் வாய்ந்த நேரமாகவும் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. உங்களது ராசியை பார்ப்பதால் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிசினஸின் வளர்ச்சியும் வேகமும் அதிகரிக்கும். எனவே உங்களது முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த ராஜயோக காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் செல்வாக்கும் பெருகப் போகிறது. எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொட்டவை தொடங்கப் போகும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. தொழிலில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பாக்கும் யோகமும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. குடும்பம். குடும்பத்தின் இதனால் வரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரப்போகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயம் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி அவர்களையும் சந்தோஷப்படுத்துவீர்கள். இதனால் உங்களது மனம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடையப் போகிறது குடும்பத்தினால். குருவின் பார்வை. உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து பெறலாம். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு புது வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. பாதியிலே நின்று போன வீட்டு வேலைகளும் பூர்த்தியாகும். சுபகாரியங்கள் நடக்கும் ராஜயோகமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் பெருமைகளும் பிள்ளைகளின் விருப்பப்படி படிப்பும் அமையப் போகிறது. வசதி வாய்ப்புகள் பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும். நீங்கள் செய்த நற்பலன்களுக்கெல்லாம் பலன்களை இப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது. எனவே இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாகும். பரம்பரை சொத்துக்களில் இருந்து வருமானமும் கிடைக்கும். அப்பாவினால் லாபம் கிடைக்கும். காரணம், ஒன்பதாம் வீட்டினை குரு பார்க்கிறார். அப்பாவினால் நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளினால் மகிழ்ச்சி. நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க தயாராகிவிட்டனர் உங்களது குழந்தைகள். படிப்பு வேலைகளிலும் பிள்ளைகளின் திறமை பளிச்சிடும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் போகிறது. வம்பு வழக்குகள் தீரும். வீடு கொண்டு எடும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த காலகட்டம் சோம்பல் விலகும், புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். சகோதர உறவுகளினால் அன்பு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் புத்திர பாக்கியம். குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். கடைசி நேரத்தில் நின்று போன திருமணம், திருமண தடைகள் உண்டான ஜாதகருக்கெல்லாம் திருமணம் நடக்கும். சிலருக்கு இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பும் அமையும். திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு ஐந்தாவது ஸ்தானமான புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் அமர்வதனால் புத்திர பாக்கியம் கிட்டப் போகிறது. எனவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கப் போகிறது. காதல்.
குரு ஐந்தாம் இடமான காதல் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே காதலர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகிறது. இருவருக்கும் இடையே அன்பும் அரவணைப்பும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் திருமண வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் காதலர்களுக்கிடையான கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. அனுகூலம் 11 பாவத்தை அந்த பாவாதிபதி குருவே பார்ப்பதால் வழக்குகளில் சிக்கியிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவார்கள். மூத்த சகோதரர்களின் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சாதகமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் பெறலாம். சொத்து விஷயத்தில் கடன்பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. பெண்கள் பெண்களுக்கும் இது சிறப்பான பயிற்சியாகவே இருக்கிறது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக உடலளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரப்போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண வாய்ப்பும் புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். மேலும் குடும்பத்தில் உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறந்தே காணப்படப் போகிறது. குறிப்பாக குடும்பத்தில் உங்களது கையே ஓங்கி இருக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் ராஜயோக காலகட்டத்தை பெண்கள் இந்த ஆண்டு அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த ஓராண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடாதவை. இந்த காலகட்டத்தில் சோம்பலை தவிர்ப்பது நல்லது. மேலும் உணர்ச்சி வசப்படுவது, கோபத்தை அதிகமாக கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். தரிசனம் கேதுவுடன் குரு இணையும் காலகட்டத்தில் பிள்ளைகளை விநாயகர் கோயில், நரசிம்மர் கோயிலுக்கு அழைத்து போங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குருவின் பூரண அருளை பெற முடியும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக ராஜயோகம் நிகழப்போகிறது. புத்திர பாக்கியம் அடைவதோடு வீடு, வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். சொத்து பிரச்சனை தீரும். உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மதிப்பு மரியாதையும் கூட போகிறது. மேலும் பொருளாதார ரீதியிலும் மன ரீதியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமான 4 வீட்டில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணம், கல்வி, தொழில், வியாபாரம், லாபம் எப்படி என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 4 வீட்டிற்கு வரும் குரு பகவான் 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களில் பார்க்கிறார். கேந்திரத்தில் வரும் குரு ஹம்சயோகத்தை பெற்று அமரப்போகிறார். 4க்கு அதிபதி 4 இடத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். கேந்திரத்தில் சுபகிரகம் வரும்போது கேந்திராதிபதி தோஷத்தை தானே தர வேண்டும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். 4 பாவம் மட்டும் ஸ்தான பலத்தை இழக்கும். அதாவது வண்டி வாகன விரய செலவுகள், சிலருக்கு சொந்த வீடு சொகுசாக இருந்தாலும் பணி நிமித்தம் காரணமாக வாடகை வீட்டிற்கு போவது, இதுதான் பாதகமான பலனாக இருக்கப் போகிறது. எனவே எதை நினைத்தும் கன்னிராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மன ஆறுதல் தரும் குரு பயிற்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறும் பயிற்சியாகவே இருக்கப் போகிறது. ஓராண்டு காலம் நீங்கள் எதை தொட்டாலும் தடையாக இருந்து வந்திருக்கும். இனி நன்மைகள் நடைபெறும் காலமாகவும் நீங்கள் தொட்டவை அனைத்தும் பொன்னாக மாறப்போகும் காலகட்டமாகவும் இருக்கப் போகிறது. மேலும் ஓராண்டு காலம் பூர்வீக ஊரில் வாழ முடியாமல் இருந்த சிக்கல், சகோதர உறவில் சிக்கல், கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு என பல சங்கடங்கள் இருந்தன. இனி இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். நல்ல காலம் பிறந்துவிட்டது. அக்டோபர் மாதம் முதல் வரப்போகிறது உங்களுக்கு நல்ல காலம். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் அர்த்தாஷ்டம சனியின் வேகத்தை குறைப்பார். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். யோக காலம். 4 வீட்டில் குரு அமரப்போகிறார். 3 வீட்டில் இருந்து 4 வீட்டிற்கு குரு நகரும் காலத்தில் பல நன்மைகள் நடைபெறப் போகிறது. வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். இந்த ஓராண்டு காலத்தில் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீரும். தொழில் செய்ய இடம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. கவலைகள் நீங்கும் காலமாகவும் நிரந்தரமான நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் சொத்து சுகம் வாங்குவீர்கள். வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள். வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் அதிகமாகவே உள்ளது. மொத்தத்தில் இந்த ஓராண்டு காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு யோகமான புத்துணர்ச்சியான காலமாகவே இருக்கப் போகிறது. எனவே உங்களது வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்லுங்கள். அன்பும் ஆதரவும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 8 இடமான மேஷ ராசியை பார்வையிடுகிறார். 8 பாவத்தை குரு பார்ப்பதால் இதனால் வரை உங்களை அவமரியாதை செய்தவர்கள் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உங்களிடம் பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் காலமும் வருகிறது. பாதகாதிபதி கேந்திரத்தில் வரும்பொழுது மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகிறார். 8 வீட்டில் படும் சுபகிரகம் காரணமாக சங்கடங்கள் தீரும். 8 வீட்டில் படும் சுபகிரக பார்வையால் சங்கடங்கள் தீரும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். நோய்கள் நிவர்த்தி அடையும்.
மொத்தத்தில் புத்துயிர் கிடைக்கும் யோகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. வெளிநாட்டு கல்வியோகம். எட்டாம் வீடு சுபம் பெறும், சங்கடங்கள் மறையும் என்பதனால் புது நண்பர்களின் ஆதரவும் அனுகூலமும் கிடைக்க பெறுவீர்கள். மனைவி வகையில் மருத்துவ செலவுகள் வரலாம். திருமண தடைகள் விளங்கும் காலகட்டமாகவும், பெண்களுக்கு இருந்த மாங்கல்ய தோஷம் விலகி கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் காலகட்டமாகவும் உள்ளது. மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வியோகம் கிடைக்கப்பெறும் காலமாகவும் உள்ளது. அதற்காக கல்வி கடன் வேண்டி காத்திருப்பவர்களுக்கும் கல்வி கடன் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி. பத்தாம் வீட்டை அந்த பாவாதிபதி குருவே 10வது பார்வையாக பார்ப்பதால் இதுவரை நலிவுற்ற தொழில்கள் வளர்ச்சி அடையும். இதுவரை முடங்கி கிடந்த லாபங்கள் எல்லாம் திரும்ப வரப்போகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வினால் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வேண்டி காத்திருப்பவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஜீவஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிரந்தரமான வேலை கிடைக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும். வேலையே இல்லை என்று நினைத்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் நீங்கள் நினைத்த இடத்திற்கான இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் அலுவலகத்தில் உங்கள் கூட பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறந்தே காணப்படப் போகிறது இந்த ஓராண்டு காலம். வண்டி வாகனம் வாங்கும் யோகம். 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். விரயஸ்தானமான சிம்மத்தில் குருவின் பார்வை முன்னேற்றத்தை வேகமாக்கும். இதுவரை தூக்கமில்லாமல் நிம்மதி இழந்து தவித்தீர்கள். இந்த ஓராண்டு காலத்தில் உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பயணங்களால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கும் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. உங்களின் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இந்த ஓராண்டு காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் இழப்பிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். எனவே அந்த யோகத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வீடு மாறலாம், புதிய வண்டி வாகனங்கள் அமையும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. காதல் மற்றும் குடும்பம். இதனால் வரை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகிறது. இருவருக்கும் இடையான அன்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் வர வேண்டி காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை அமையும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியமும் அமையப் போகிறது. பெண்கள். கன்னிராசி பெண்களுக்கு இந்த பயிற்சி முன்னேற்றம் தரும் பயிற்சியாகவே இருக்கப் போகிறது. அலுவலகத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, உங்களது கை ஓங்கி காணப்படும். உங்களது செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரப்போகிறது. பண வருமானம் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவ காண்பீர்கள். உங்களது உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது. எனவே எதனை எடுத்தும் பெண்கள் கவலை கொள்ள வேண்டாம். செய்யக்கூடாதவை. சோம்பலை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. உங்களை அவமரியாதை செய்தவர்கள் அல்லது உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களிடம் திரும்ப வந்து நட்பு பாராட்டக்கூடும். எனவே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த ஓராண்டு காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அது உங்களுக்கு பாதகத்தில் முடியலாம். குருவின் பார்வை. ஓராண்டு காலமாக மனப்பிரச்சனை காரணமாக தூக்கமின்றி தவித்தீர்கள். இனி தூக்க பிரச்சனைகள் தீரும். படிக்கும் மாணவர்களுக்கு நன்மை நடைபெறும். இந்த குரு பயிற்சினால் இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் மாறி மாறி வரும். அம்மாவின் உடல்நலத்தில் இருந்த குறைகளும் விலகப் போகிறது. தரிசனம். திருப்பதி ஏழுமனையானை தினசரி வணங்குவது நல்லது. இதனால் திருஷ்டிகள் போகும், கண்டங்களும் விலகும். நவகிரக சன்னதியில் உள்ள குருவுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்யவும். பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் செய்வதும் நல்லது. மேலும் திருமண பத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக யோகம் நிகழப்போகிறது. இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி பெறுவதோடு புத்திரபாக்கியம், வீடு வாகனம் வாங்கும் யோகம், பணம் அதிகம் கிடைத்து நகைகள் வாங்கும் யோகம், சொத்து பிரச்சனையில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகிறது. இதனால் வரை மதிப்பு மரியாதையும் இன்றி தவித்தவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூட போகும் காலகட்டமாகவும், யோகமான புத்துணர்ச்சி பெறும் காலகட்டமாகவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. எனவே கன்னிராசி அன்பர்கள், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை மணந்து உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழரை சனி முடிந்து பல ஆண்டுகளாகியும் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்று துலாம் ராசியினர் மனதிற்குள் குமரி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு பலனளிக்கும் வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகள் அதிகம் நிகழப்போகிறது. மூன்றாம் இடத்தில் அமரப்போகும் குருவினால் துலாம் ராசிக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண முயற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இதுவரை இரண்டாம் பாவத்தில் சஞ்சரித்த குரு பகவான் நவம்பர் மாதம் முதல் மூன்றாம் பாவமான தைரிய, சகோதர, வீர, எழுத்தறிவு, விளையாட்டுத் என்று சொல்லப்படும் பாவத்திற்கு மாறுகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி அவரே.
இப்பொழுது மூன்றாம் அதிபதி தனது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பான யோகமாகும். குரு அமர்ந்திருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்களான கலஸ்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் போன்றவை பிரகாசிக்கப் போகின்றது. எனவே துலாம் ராசியினை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தப் போகிறது. குரு பயிற்சியால் நன்மை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. வாழ்க்கையில் பட்ட சிரமங்கள் விலகி சுபிட்சம் நடைபெறப் போகிறது இந்த காலகட்டத்தில். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் மேலும் குருவும் அவருடன் இணைவதால் அதிக நன்மை நடைபெறப் போகிறது. மூன்றாம் அதிபதி மூன்றில் சென்று அமரப்போகிறார். எனவே இதனால் வாழ்வில் பல வெற்றிகளையும் நீங்கள் குவிக்கப் போகிறீர்கள். இந்த குரு பயிற்சி காலகட்டமானது உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. பொருளாதாரம். பொருளாதார ரீதியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை அளிக்கப் போகிறது. எதிர்பாராத பண வரவுகள் உண்டாக போகிறது. புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்க ஏற்ற காலமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கடன்கள் பெருமளவில் அடையும். சுப பலன்களை அனுபவிக்கும் காலகட்டங்களாகவும் லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. நீண்ட காலமாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாகவும் கடந்த ஒரு வருடமாக அனுபவித்து வந்த தொந்தரவுகள் முழுவதுமாக மறையும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் துலாம் ராசியினருக்கு இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை தொழிலில் லாபங்கள் கூடும். செல்வ நிலை திருப்தி தரும் வகையில் இந்த ஓராண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் செய்யும் முதலீடுகள் ஆதாயம் தரும். பிறருக்கு முன்பு அளித்த கடன் தொகையினையும் நீங்கள் இப்பொழுது திரும்ப வசூலிக்க முடியும். அதே போல நீங்கள் பெற்றிருந்த கடன்களையும் இப்பொழுது அடைக்கும் நிலைக்கு உங்களது பொருளாதார நிலை உயரப்போகிறது. காதல் மற்றும் குடும்பம். குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவை நோக்கி குரு செல்கிறார். இதனால் வரை குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் தீரும். குடும்பத்தினால் மன மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். குடும்ப தேவைகள் அனைத்துமே நீங்கள் நிறைவேற்றும் அளவிற்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மேலும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். காதலர்களை பொறுத்தவரை இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக காதலிப்பவர்களுக்கு வீட்டின் சம்மதத்துடன் திருமணம் முடிவாகும். குரு பயிற்சியால் இந்த காலகட்டத்தில் அப்பாவிற்கு யோகம் கிடைக்கும். அப்பா மகன் உறவு சிறப்பாக இருக்கப் போகிறது. பல பிரச்சனைகள் விலகி உறவுகளில் இனிமை இருக்கும். உங்களின் வாழ்க்கைக்கு தேவையான பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி பொங்கும். மேலும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கும். புனித யாத்திரை பயணம் செல்வீர்கள். திருமண முயற்சியில் வெற்றி. உங்களது ஏழாம் வீட்டையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். கேதுவை நோக்கியும் குரு செல்கிறார். துலாம் ராசிக்கு ஒன்பதில் ராகு, மூன்றில் கேது சஞ்சரிக்கின்றன. மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். இதனால் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சிலருக்கு இரண்டாம் திருமணம் அமையும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. திருமணமாகி கோர்ட் வம்பு வழக்கில் இருப்பவர்கள் ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு மறுவாழ்க்கை அமையும். இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள், பங்காளிகள் உங்களுடன் இணைவார்கள். வெளிநாட்டு பயணங்களால் வெற்றி. நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஐடி துறைகளிலும் கம்யூனிகேஷன் துறைகளிலும் நன்மை நடைபெறும் காலகட்டமாகவே இந்த ஓராண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. இளைய சகோதரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். இது பாக்கியமான காலகட்டம் என்பதனால் பொருளாதாரம் செழிப்பு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர தொலைவு பயணம் ஏற்பட போகிறது. அதாவது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தாலும் வில்லங்கம் தீரும். வெற்றிகளை அள்ளித்தரப்போகும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. வேலை. வேலை விஷயத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இதனால் வரை கோவில் குளம் சுற்றி உங்கள் கோரிக்கைகளை வைத்து அதில் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு அந்த கோரிக்கைகளுக்கு பலன் கிடைக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி, பட்டங்கள், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது. மேலும் அலுவலகத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கப் போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும். சிலர் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கியிருந்தால் அந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். எனவே இந்த காலகட்டத்தில் தனவரவு தாராளமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியால் தொழில் வளர்ச்சியில் மாற்றமும் முன்னேற்றமும் நிகழப்போகிறது. இந்த காலகட்டத்தில் குரு தொழிலில் ஆளுமை தன்மையை தருவார். தொழிலில் ஆற்றல் வாய்ந்த நேரமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. குரு உங்களது ராசியை பார்ப்பதால் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிசினஸில் வளர்ச்சியும் வேகமும் அதிகரிக்கும். இதனால் குரு உங்களுக்கு முன்னேற்றத்தையே தரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் செல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும். எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொட்டாவை தொடங்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆரோக்கியம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது. நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
தீராத நோய்களும் நீங்கி மன நிம்மதி அடையும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. பெண்கள், பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் காலகட்டமாகவே இந்த பெயர்ச்சி இருக்கப் போகிறது. வேலை செய்யும் இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உங்களது கை ஓங்கியே காணப்படப் போகிறது. நீண்ட நாட்களாக பெண்களுக்கு வயிற்று விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. எனவே பெண்களுக்கும் இந்த பெயர்ச்சி சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மாணவர்கள், மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் அமையும். சரியான வழிகாட்டிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல குருவின் ஆசியும் கிடைக்கும். வெளிநாடுகளின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்க இடமும் கிடைக்கப் போகிறது. மேல்நாடு செல்ல நினைக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு படிக்க இடம் கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களது கனவுகள் நினைவாக போகிறது. ஆசிரியரின் வழிகாட்டுதல் கூடுதல் பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். தரிசனம், கேதுவுடன் குரு இணையும் காலகட்டத்தில் பிள்ளைகளை விநாயகர் கோயிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் முக்கியம். திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக யோகம் நிகழப்போகிறது. இத்தனை ஆண்டு காலம் பட்டு வந்த கஷ்டத்தை மறந்து இனிவரும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதோடு புத்திரபாக்கியம் அடைவீர்கள், வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள், பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள், மேலும் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மதிப்பு மரியாதையும் கூடும் காலகட்டமாகவே துலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. எனவே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை மறந்து வாழ்வின் உங்களது நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே அல்லல் பட்டு வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மைகள் அதிகம் நிகழப்போகிறது. இரண்டாம் வீட்டில் அமரப்போகும் குருவினால் விருச்சிக ராசிக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், திருமண முயற்சிகள் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த சில ஆண்டுகளாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்திற்கு அளவில்லை. ஏழரை சனியின் ஆதிக்கத்தாலும் விரய குரு, ஜென்ம குரு என பல ஆண்டுகளாகவே சிரமப்பட்டு வருகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் மனதளவிலும் உடலளவிலும் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். பொருளாதார தடை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் தொல்லை, சரியான தொழில் மற்றும் வேலை அமையாமலும் என வாழ்வில் அடையக்கூடாத துன்பத்தை அடைந்து விட்டீர்கள். எப்படா விடிவு காலம் பிறக்கும், நமது காலம் இப்படி கஷ்டத்துடனே கடந்து விடுமா என்று ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து வந்து விட்டது. உங்கள் ராசியில் இருந்த குரு உங்களின் இரண்டாவது வீட்டிற்கு நகரப்போகிறார். இனி உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் வரப்போகும். ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்குள் அமர்ந்து ராசிக்கு ரூணரேக சத்துருஸ்தானமான ஆறாம் வீடு, ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீடு, தொழில் ஜீவஸ்தானமான பத்தாம் வீடுகளை குரு பகவான் பார்வையிடுகிறார். குரு அமரப்போகும் இடம் அற்புதமான இடமாகும். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் அவர் பார்க்கும் இடங்கள் பொன்னாக ஜொலிக்கப் போகிறது. எனவே இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை மறந்து வரப்போகும் ராஜயோகத்தை அனுபவிக்க தயாராக இருங்கள். குருவினால் உற்சாகம். விருச்சிக ராசிக்குள் இருந்த குரு பகவான் தனது சொந்த வீடான தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானம், குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு நகர்வது மிகச்சிறந்த மேன்மையை பெற்றுத்தரப்போகிறது. ஜென்ம குருவினாலும் ஏழரை சனியினாலும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஜென்ம குரு பல பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். அதற்கு பரிகாரமாக இனி குரு பகவான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அலைகளை ஏற்படுத்துவார் உங்களது வாழ்வில். குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவை நோக்கி குரு நகர்கிறார். எனவே குடும்ப வாழ்க்கையில் பிடிப்பு குறைந்து ஆன்மீகத்தின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சிக ராசிக்கு விடிவு காலம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். கோவில் கோவிலாக செல்வீர்கள். இத்தனை நாள் உங்களது வேண்டுதலுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தனவரவும் வரும். ராஜயோகம் என்பதனால் பணமழை கொட்டப்போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இத்தனை நாள் இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் காலகட்டமாகவும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் காலகட்டமாகவும் இருக்கப் போகிறது. உங்களுக்கு இருந்த ஆபத்துகள் விலகப் போகிறது. இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து பேசுவது மட்டும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இருந்த தடைகளும் விலகும். இந்த விடிவு காலத்தில் சூரியனை கண்ட பணி போல பிரச்சனைகள் மறைந்துவிடும். வாக்குஸ்தானத்தில் குரு வருவதால் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது. இதனால் வரை உங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கும் ராஜயோக பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. எதிரிகள் மறைவார்கள். ஐந்தாம் பார்வையாக ஆறாவது ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பல பிரச்சனைகளும் தீரப்போகிறது. சிலருக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த கோர்ட் வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும். உங்களை எதிரி மாதிரி நினைத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். உங்களின் அன்பும் ஆதரவையும் பலரும் எதிர்பார்த்து வருவார்கள். கடன் தொல்லை தீரப்போகும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. பொருளாதாரம், பொருளாதார ரீதியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை அளிக்கப் போகிறது.
எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்காக மகிழ்ச்சியுடன் பணம் செலவு செய்வீர்கள். இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு வளம் தரும் காலகட்டமாகவே திகழப் போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்க ஏற்ற காலமாகும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத பெரும் கடன்களும் அடையும். சுப பலன்களை அனுபவிக்கும் காலமாகவும் லாபங்கள் அதிகரிக்கும் காலமாகவும் இந்த காலம் இருக்கப் போகிறது. நீண்ட காலமாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் கடந்த ஒரு வருடமாக அனுபவித்து வந்த தொந்தரவுகள் முழுவதுமாக மறையும். தொழிலில் லாபங்கள் கூடும். செல்வ நிலை உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும். நீங்கள் செய்யும் முதலீடுகளும் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பிறருக்கு முன்பு அளித்த கடன் தொகையும் நீங்கள் இப்பொழுது திரும்ப வசூல் செய்வீர்கள். நீங்கள் பெற்றிருந்த கடன்களையும் இப்பொழுது அடைக்கும் நிலைக்கு உயரவும் போகிறீர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கப் போகிறது. எனவே இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் மற்றும் குடும்பம். குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவை நோக்கி குரு செல்கிறார். எனவே குடும்ப வாழ்க்கையில் பிடிப்பு குறையும். இருப்பினும் இதனால் வரை குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் தீரும். குடும்பத்தினால் மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உங்களது மனதின் ஆசைகளும் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் குடும்ப தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். காதலர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக காதலிப்பவர்களுக்கு வீட்டின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. திருமணம். குரு தனது ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு எட்டாம் வீட்டினை பார்க்கிறார். எட்டாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் கண்டங்கள் விலகும், அவமானங்களும் தீரும். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் தீரும் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கிறது. எனவே குரு பகவான் தாலி பாக்கியத்தை கொடுப்பார். திருமண சுபகாரியங்கள் சம்பந்தமான புது முயற்சிகள் கைகூடும். புதிய வேலை கிடைக்கும். குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டினை பார்வையிடுகிறார். புதிய வேலை கிடைக்கும் காலகட்டம் இதுவாக உங்களுக்கு இருக்க போகிறது. இதனால் வரை திருப்தி இல்லாமல் வேறு வேலை செய்தவர்களுக்கு இனிமேல் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளமும் வரும். சிலர் வேலைக்காக வெளிநாட்டு பயணமும் செல்வீர்கள். இதுவரை படித்து தகுதிக்கேற்ற வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் காலகட்டமாகவும் உள்ளது. இதுவரை சமூகத்தில் சிறந்து விளங்கியவர்கள் மேலும் சமூகத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறப் போகிறீர்கள். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இவை உங்களுக்கு பாராட்டையும் பெற்றுத்தரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் அலுவலகத்தில் பணிச்சுமைகள் குறைந்தே காணப்படும். தொழில். தொழில் செய்பவர்களுக்கு இந்த பயிற்சி சிறந்த பலன்களை அளிக்கப் போகிறது. காலமும் நேரமும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலுமே சிறந்த நன்மையான பலன்களை காண்பீர்கள். உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் உங்களது வாடிக்கையாளருடன் கண்ணியமான உறவை நீங்கள் பராமரிப்பீர்கள். அவர்களின் பணிகளை சிறப்பாக முடித்து அளிப்பீர்கள். அவர்களின் பாராட்டையும் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது பங்குதாரர்களும் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். புது தொழில்கள் துவங்க நல்ல காலம் இப்பொழுது பிறந்திருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வல்லுநர்கள். வாய்ப்பு உங்கள் வாசலை தேடி வரும்பொழுது அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதே உங்களது திறமையாகும். தொழிலில் உங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் ஏற்படும் முன்னேற்றம் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். உங்களது தொழில் வளர்ச்சி சீராக காணப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களது நிதி நிலைமையில் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள். மாணவர்கள். நீங்கள் தேனியை போல சுறுசுறுப்புடன் செயல்பட்டு உங்களது லட்சியத்திற்காக பாடுபடுவீர்கள். பாடங்களை படிப்பதில் ஆர்வமும் துடிப்பும் காணப்படும். அதே வேகத்தில் நீங்கள் சிறப்பாக படித்து முடித்து விடுவீர்கள். கவனம் சிதறினால் படிப்பில் பின்தங்க வேண்டிய நிலைமையும் இருக்கும். எனவே படிப்பிற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உள்ளது. தவறான நண்பர்களிடம் நட்பு கொள்ள வேண்டாம். இதனால் உங்களது படிப்பு பாதிக்கக்கூடும். இந்த ஓராண்டு காலத்தில் பிறருடன் உரையாடும் பொழுது கவனம் தேவை. மேற்படிப்பு குறித்து நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களது வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம். இந்த ராஜயோக பயிற்சியில் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வயிறு மற்றும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரப்போகிறது. எனவே இந்த ராஜயோக காலகட்டத்தில் மனம் உற்சாகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடலும் சீராகவே இருக்கும். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். பெண்கள். விருச்சிக ராசி பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக உங்கள் உடலளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரப்போகிறது. மேலும் குடும்பத்தில் உங்களது மதிப்பு மரியாதையும் உயரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்டு வந்த பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். மேலும் திருமண வரன் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை அமையும் காலகட்டமாகவே உள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலம் புத்திரபாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தரிசனம். வியாழம் தோறும் சிவபெருமானையும் குருவையும் தரிசிப்பது நல்லது. கேதுவை நோக்கி குரு நகர்வதனால் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை கும்பிடுங்கள். இதனால் குரு பகவானின் அருள் பூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும்.
தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக ராஜயோகம் நிகழப்போகிறது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியிலும் மன ரீதியிலும் மிகச்சிறந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள், பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு மரியாதையும் கூடும். உறவினர்களிடம் இருந்து வந்த பகையிலும் தீரும். மொத்தத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் 7.5 ஆண்டு பட்டு வந்த கஷ்டத்திலிருந்து விடுபடும் ராஜயோக பயிற்சியாகவே இந்த பயிற்சி உள்ளது. எனவே இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை கடந்த பல வருடங்களாகவே கண்ணீர், துயரம், வேதனைகளை அனுபவித்து வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு துயரங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. ஜென்ம குரு வரப்போகிறதே என்று கவலை வேண்டாம். ஜென்ம குரு வரும்பொழுது புத்தியில் தடுமாற்றம் ஏற்படும் என்பது உண்மைதான். இதன் காரணமாக தான் ராமருக்கு ஜென்மத்தில் குரு இருந்த பொழுது ராமர் பட்டத்தை துறந்து வனவாசம் சென்றதும் சீதையை பிரிந்து தவிர்த்ததும் நடந்தது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு அமர்வது தீது செய்யாது. காரணம், குருவின் சொந்த வீடு தனுசு ராசி. சொந்த வீட்டில் குரு அமரும் பொழுது நன்மைகளை மட்டுமே செய்வார். குரு உங்களுக்கு கை கொடுக்க வந்துவிட்டார். எனவே தனுசு ராசி என்பவர்கள் இதுவரை பட்ட கஷ்டத்திலிருந்து விடுவி பெறப்போகிறீர்கள். ஜென்ம சனி, ஜென்ம கேது, கலத்திரத்தில் ராகு என பிரச்சனைகளை அனுபவித்து வருபவர்களுக்கு குரு நன்மை செய்வார். மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்களை தடுத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கப் போகிறார் குரு பகவான். கடவுளே இல்லை என்று வெறுத்து போனவர்களுக்கு கூட குரு பகவான் கடவுளை பற்றிய நம்பிக்கையை தரப்போகிறார். இந்த குரு பயிற்சி காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். பொன்னவன் குருளார் பொற்காலம். குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்கிறார். சொந்த வீடான தனுசு ராசியில் குரு அமர்வது பொற்காலமாக இருக்கப் போகிறது. ஜென்ம குரு சீர்குலைக்கும் என்பார்கள். குரு தனது சொந்த வீடான தனுசு மீன ராசிகளில் அமரும் காலத்தில் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். எனவே தனுசு ராசி அன்பர்கள் ஜென்ம குருவை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான குரு பயிற்சியாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லையில்லாத வெற்றிகளை பெற்றுத் தருவார். பொன்னவன் குரு ராசியில் அமரும் பொழுது மேன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. சந்தோஷமான காலம் இந்த ஓராண்டு காலம். குரு பகவானால் மறக்க முடியாத காலமாகவே தனுசு ராசிக்கு இருக்கப் போகிறது. வெயிலின் நேர்மை நிழலில் தெரியாது. 7.5 சனியால் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் ஜென்ம குரு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரப்போகிறார். இதனால் வரை வேலையில் பலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. குடும்ப வாழ்க்கையில் திண்டாட்டமும் ஏற்பட்டிருக்கும். பொருளாதார ரீதி மற்றும் மன ரீதியிலும் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து வருபவர்களுக்கு நீங்கள் பட்டு வரும் சிக்கலுக்கு விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்த உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. வேலை, குரு பகவான் ஓயாமல் உழைக்க வைப்பார். இந்த காலகட்டத்தில் உழைக்க தயங்காதீர்கள். நல்ல வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வுடன் புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இதனால் வரை வேலைகளில் வேலை செய்யும் இடங்களிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இதனால் வரை வீடு, மனை, சொத்து சுகங்களில் வேதனை தான் ஏற்பட்டிருக்கும். அந்த வேதனைகளும் தீரும் காலம் வந்துவிட்டது. இந்த ஓராண்டு காலத்தில் ஜென்மகுருவினால் உங்களுக்கு பதவி பட்டங்கள் தேடி வரப்போகிறது. மேலும் அலுவலகத்தில் உங்கள் கூட பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில், வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் இருந்த எதிரிகளின் தொல்லை தீரும். தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் காலம் வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்புவோர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் அதிகரிக்கும். தொழிலில் ஆற்றல் வாய்ந்த நேரமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. பிசினஸில் வளர்ச்சியும் வேகமும் அதிகரிக்கும். தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது. முயற்சிகளினால் வெற்றி. கடந்த காலங்களில் வருமான தடை, கடுமையான செலவுகளும் வீண் விரயங்கள் ஆகியவை கடும் மன கஷ்டத்தை கொடுத்திருக்கும். குருவின் பார்வைப்படும் 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்கள் வலுவடைய போகிறது. 5ஆம் பாவத்தை கோச்சார குரு பார்ப்பதால் உயர் பதவிகள் கிடைக்கும். புது முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கப் போகிறது. எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை உங்கள் வசம் ஆக்கிக் கொள்ளுங்கள். புத்திர பாக்கியம். இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. பிள்ளைகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எல்லா வாய்ப்புகளும் கனவுகளும் பூர்த்தியாக போகிறது. விடுவு காலம். இந்த குரு பயிற்சியில் எந்த பிரச்சனையும் தனியாக சந்தித்து சாதிப்பீர்கள்.
குரு உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த சங்கடங்களை தீர்த்து உங்களது பலத்தை அதிகரிப்பார். பிரச்சனைகளை தீர்க்க நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இது மனக்காயங்களுக்கும் உடல் காயங்களுக்கும் மருந்தாக அமையும். உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலஸ்திரஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். குரு பார்வையால் குடும்பம் குதூகலமாகும். குருவின் பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் சுப பலன்களை பெருகப் போகிறது. தன்னம்பிக்கை தரும் குரு. பாக்கிய வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது. ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் சகல பாக்கியத்தையும் நீங்கள் அடைய போவது உறுதி. அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நான்காண்டுகளில் பட்டப்பாட்டிற்கு பலனாக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குரு பகவான் தரப்போகிறார். ஆரோக்கியம். நோய்கள் தீரும். நோய் நொடிகளின் தொந்தரவு நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. தீராத நோய்கள் நீங்கி மன நிம்மதியும் அடைவீர்கள். பெண்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியான பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்கப் போகிறது. உடல் அளவில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. எனவே உடல் ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடி மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மாணவர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் அமையும். சரியான வழிகாட்டிகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்க இடமும் கிடைக்கும். வெளிநாடு செல்ல நினைக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு படிக்க இடமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் கனவு நனவாக போகிறது. ஆசிரியரின் வழிகாட்டுதல் கூடுதல் பலனை பெற்றுத்தரும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, ஏழரை சனி உங்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தாலும் குரு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகிறார். சொந்த வீட்டில் அமரும் குருவினால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகள் குறையப் போகிறது. எனவே இந்த ஜென்ம குருவினை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். தரிசனம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை சாற்றுவது நல்லது. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக யோகம் நிகழப்போகிறது. புத்திரபாக்கியம் அடைவதோடு வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். இதனால் வரை மதிப்பு மரியாதை என்று தவித்தவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். எனவே இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர்கள் அதீத ராஜயோகத்தை அடையப் போகிறீர்கள். ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்தது என்பது பழம்பெரும் பாடல். மகர ராசிக்கு குரு யோககாரகன் அல்ல. அவர் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார். மகர ராசிக்கு ஏழரை சனி அதுவும் விரய சனி நடக்கிறது. இப்பொழுது குருவும் சனி கேதுவுடன் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருவது விபரீத ராஜயோக காலமாகும். பனிரெண்டுக்கு அதிபதி, பனிரெண்டில் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோக காலகட்டமாகும். எனவே மகர ராசி அன்பர்கள் இந்த ஓராண்டு காலம் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு வரும் குரு பகவானால் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவை எப்படி என்று பார்க்கலாம். இதுவரை மகர ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து இருப்பதால் அதிக விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த வீட்டிற்கு குரு வரும் காலத்தில் இதனால் வரை ஏற்பட்ட இழப்புகளை தடுப்பார். விரயங்களை பாசிட்டிவாக கொடுக்க போகிறார். சுப பயணங்கள், சுப விரயங்களை தருவார். வெளியூர், வெளிநாடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கி தரப்போகிறார் உங்களுக்கு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். எனவே மகர ராசிக்காரர்கள் குரு பகவானை மகிழ்ச்சியோடு வரவேற்கலாம். இதனால் வரை உடல்நல பிரச்சனைகள் இருந்தன. அதிக கடன்களை பெற்றீர்கள். உடல்நல குறைவுகள், நோய்கள் போன்றவை உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கும். கவலைகளும் அதிகமாக இருந்திருக்கும். இனி துன்பங்களிலிருந்து விடுதலை பெறும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. எனவே இந்த ராஜயோக காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உங்களது மன ரீதியிலும் நீங்கள் ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் இந்த ஓராண்டு காலம் நீங்கள் சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள். நன்மைகள் நடைபெறும். கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியில் குரு பகவான் யோகத்தை செய்ய போகிறார். நன்மை செய்யாத கிரகம் மறைந்தால் நன்மைகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். எனவே பனிரெண்டாம் வீட்டில் அயனஸ்தானத்தில் அமர்ந்து சனி உங்களது முயற்சிகளை முடக்கி போட்டிருப்பார் இதுவரை. இனி குரு அங்கு வந்து அமர்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட தீமைகள் குறைக்கப் போகிறார். இதனால் வரை நோய்களை கூட அடையாளம் காண முடியாமல் தவித்த உங்களுக்கு நோய் பாதிப்புகள் சரியாகும். நிவாரணமும் கிடைக்கப் போகிறது. நிதி நிலைமை. இந்த ராஜயோக காலகட்டத்தில் இனி நிதி நிலைமை ஆதாயம் தரும் வகையில் அமையும். பொருளாதாரத்தில் சிறத்தன்மையும் காணப்படும். இந்த காலகட்டத்தில் பழுதுபார்ப்பு, பராமரிப்பு அல்லது புனரமைப்பு பணிகளுக்காக உங்களது சேமிப்பிலிருந்து சிறிய அளவு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம்.
சுப காரியங்கள் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீர்கள். பல வழிகளிலும் பணம் வந்தாலும் சேமிப்பு இல்லையே என்ற நிலை இனி மாறும். பணம் கையிருப்பு அதிகமாக சேரும், உங்களது கடன்களும் அடைபடும். வேலையில் உங்களது கருத்துகளும் திட்டங்களும் பணியில் உங்களுக்கு உதவிக்கரமாக இருக்கப் போகிறது. முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கும் பணிகளை முழு முயற்சி எடுத்து முடித்து காட்டுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகப் போகிறது. உங்களின் நன்மதிப்பிற்கு சில பாதகங்கள் வரக்கூடலாம். எனவே இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆறாம் பாவம் உத்தியோகஸ்தானத்திற்கு குரு வருவதால் வேலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஊதிய உயர்வு போன்றவை தேடி வரும். உத்தியோக சம்பந்தமான கோர்ட் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாகும். மேலும் உத்தியோகத்தில் இதுவரை கிடைக்க வேண்டிய பணமும் கைக்கு வரும். வேலையில் இதுவரை பகையாக இருந்தவர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபார முயற்சிகளில் ஏற்படும் நல்ல பலன்களும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தரும். தொழிலில் உங்களின் அனுபவம் மூலம் உங்களது திறமையை கூட்டிக் கொள்வீர்கள். உங்களுக்கான முன்னேற்ற பாதையில் இந்த அனுபவங்கள் வழிகாட்டியாக அமையப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் சில சவாலான பணிகளை நீங்கள் வெற்றி காண்பதன் மூலம் நீங்கள் மேலும் பல புதிய பணிகளை பெறலாம். இந்த வருடத்தில் நீங்கள் தொழிலில் பலருடனும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் சிறந்த பலனை காணலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் தொழில் வளர்ச்சி அடையும். வியாபார விஸ்தரிப்பு, வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். எனவே இதனால் நன்றாக சம்பாதித்து அசையா சொத்துக்கள் வாங்கும் நேரமும் கைகூடி வரப்போகிறது. தொழில் வல்லுநர்கள், தொழில் வல்லுநர்கள் சீரான வளர்ச்சியை காண்பீர்கள். மேலதிகாரிகளின் மதிப்புடன் பழகுவார்கள். அவர்களின் ஆதரவும் மனநிறைவு அளிப்பதாக இருக்கும். உங்களுக்கு உங்களின் பணிகள் உங்களது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு துணை புரிவதாக விளங்கப் போகிறது. வேலையில் உங்களது அர்ப்பணிப்பு உணர்வும் கண்டிப்பான அணுகுமுறையும் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதையை பெற்றுத்தரும். எனவே தொழில் வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம். நான்காம் வீட்டை பார்ப்பதால் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். வீடு கட்டும் யோகமும் உருவாகும். சொந்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நாலாம் பாவம் சுகஸ்தானமாகும். இந்த ஸ்தானமானது வீடு, மனை, தாயார், வாகன சுகஸ்தானத்தை குறிக்கிறது. எனவே குருவின் பார்வை விழுவதனால் வீடு, மனை வாங்கும் யோகமும் அசையா சொத்துக்களில் இருந்த கோர்ட் வம்பு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் சிறப்பாக உள்ளது. மேலும் வீடு விஸ்தரிப்பு செய்வதுடன் வீட்டை புதுப்பித்து கட்டக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாகவே உள்ளது. நோய்கள் தீரும் காலம். குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வியாதிகளை போக்குவார். ஆயுள் கண்டம் இருந்தவர்களுக்கு அந்த கண்டங்கள் விலகப் போகிறது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் விலகும். இந்த காலகட்டத்தில் உடல் நலமடையும். காரணம், பொன்னவன் பார்வையால் விலகப் போகிறது உங்களுக்கு பிடித்திருந்த நோய்கள். கடன்கள் அடைக்க குரு பகவான் வழிகாட்டுவார். வருமானம் இந்த ராஜயோக காலகட்டத்தில் பெருகும். நல்ல வேலை வாய்ப்பும் பெருகும். ஏழரை சனியால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தடுமாறிய நிலையும் மாறப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களது கடன்களை அடைக்க போதுமான வருமானமும் வரும். முடங்கிய தொழில்கள் லாபம் தரும். இதுவரை இருந்த நோய் நொடிகள், சீக்கு பிணிகள், கேடுகள் மறையப் போகிறது இந்த ராஜயோக காலகட்டத்தில். மேலும் குறிப்பாக மருந்து, மாத்திரை, ஆஸ்பத்திரி செலவுகள் விலகும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. காதல் மற்றும் திருமணம். ராசிக்கு எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் வர வேண்டி காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தையான தக்க துணை அமையும் காலகட்டம் கைகூடி வந்துள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் காலமும் நெருங்கிவிட்டது. மாணவர்கள், மாணவர்கள் தங்களது பாடங்களை உடனுக்குடன் முறையாக படித்து முடிப்பது நன்மை பயக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதிக நற்பலன்கள் விளையும். ஆசிரியர்கள் உங்கள் மீது அன்பு அக்கறையும் கொண்டிருப்பார்கள். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தியானம் மேற்கொள்வதன் மூலம் கல்வியின் மேலும் சிறந்த பலன்களை பெற முடியும். மேலும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் மேற்படிப்புக்காக சிலர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகப் போகிறது. குரு வழிபாடு. இந்த ராஜயோக காலகட்டத்தில் வண்டி வாகனம், குறிப்பாக கார் வாங்கும் யோகம் வரப்போகிறது. வயிறு பிரச்சனைகள் பெண்களுக்கு தீரும். நல்ல வேலையும் கிடைக்கப் போகிறது பெண்களுக்கு. சண்டை போட்டவர்கள் சமாதானமாகுவார்கள். குரு வழிபாடு அவசியம். இந்த காலகட்டத்தில் மனநிறைவின்றி தவித்தவர்களுக்கு மனநிறைவோடு நல்ல தூக்கமும் வரப்போகிறது. உடல்நல கவலைகள், மனக்கவலைகள் தீரும். இதனால் வரை இருந்த தடைகள் விலகி அருமையான சூழ்நிலை உருவாகப் போகிறது. எனவே இந்த ராஜயோக காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தரிசனம். இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியலறை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதீத ராஜயோகம் நிகழப்போகிறது.
எனவே இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர்கள் வீடு வாகனம் வாங்குவீர்கள், பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். இதுவரை பொருளாதாரத்தில் பின்னடங்கி இருந்தவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் தீரும். குறிப்பாக உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு தீரப்போகிறது. இந்த குரு பயிற்சியானது மதிப்பு மரியாதையும் கூடும் பயிற்சியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. எனவே சனி பகவானின் பிடியிலிருந்து உங்களை காக்க குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். எனவே இந்த ராஜயோக காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்வில் முன்னேறுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடையும் குரு பகவானால் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இதனால் வரை கும்பராசிக்கு கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் கர்மகாரகன் சனியின் பார்வையில் சிக்கி இருந்ததால் பல கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். குறிப்பாக பொருளாதார பின்னடைவை சந்தித்திருப்பீர்கள். இப்பொழுது அவர் லாபஸ்தானம் ஏறி 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். குரு தனுசு வீட்டிற்கு வரும் பொழுது பிரச்சனைகளை தீர்ப்பார். 11 இடத்தில் வருவதால் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட காலம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. கடந்த 1 வருடங்களாக அனுபவித்து வரும் தொந்தரவுகள் முழுவதுமாக மறையும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வேலையில் உள்ளவர்களின் பிரச்சனை தீரப்போகிறது, ப்ரமோஷன்களும் கிடைக்கும். ஓராண்டு காலம் குரு பகவான் கும்பராசிக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறார். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் கேதுவுடன் சேரும் பொழுது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால் வரை தொழில் மற்றும் வேலை பார்க்கும் இடத்தில் வேலைக்காரர்களால் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். இனி அந்த தொந்தரவுகள் தீரும். ஓராண்டு காலம் குரு மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகிறார். குறிப்பாக கும்பராசி என்பவர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் தரப்போகும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. பொருளாதாரம் பண லாபம் அதிகரிக்கும். குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. குரு 11 வீட்டிற்கு வந்து தனது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். குரு பகவான் லாபத்தில் வந்து ஆட்சியில் அமரும் காலத்தில் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது தரம் உயரும் காலகட்டமாகவும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதனால் வரை தொந்தரவு செய்தவர்கள் விலகி செல்வார்கள். நிம்மதியும் சந்தோஷமும் வந்தும் சேரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மூத்தவர்களின் ஆதரவும் குடும்பத்தின் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் பொருளாதாரத்தில் முதலீடுகள் ஆதாயம் தரும். செலவுகள் சிறிது அதிகமாக காணப்பட்டாலும் அவை சமாளிக்கும்படியாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிறருக்கு நீங்கள் முன்பு அளித்த கடன் தொகையை வசூல் செய்வீர்கள். ஆகவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். எனினும் நன்கு யோசித்து விவேகமான முறையில் பணத்தை செலவு செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுத்தரும். குடும்பம், காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடனான உறவு முறை சிறப்பாக அமைந்திருக்கும். எனினும் வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது. இப்பொழுது நீங்கள் குடும்ப பொறுப்புகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். அவற்றை குறித்த நேரத்தில் சரியாகவும் முடித்து விடுவீர்கள். இதன் விளைவாக குடும்ப வாழ்வில் அமைதியும் நிலவும். ராசிக்கு 7 வீட்டை குரு பார்க்கிறார். கலஸ்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தடைபட்ட திருமணம் நடக்கும். ஒரே நேரத்தில் பஞ்சனஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சிலருக்கு இரத்த வழி சம்பந்தப்பட்ட உறவின் மூலம் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. காதலிப்பவர்கள் பலருக்கும் காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடியும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. கடன் தீரும். 10 குரு இருந்த பொழுது அல்லல் பட்டிருப்பீர்கள். வருமானம் நின்று போனதே என்று கவலையும் பட்டிருப்பீர்கள். இப்பொழுது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. கடன் தொல்லைகள் தீரும். கடன் அடைபடும் நேரமும் வந்துவிட்டது. 11 ஆட்சி பெற்று அமரும் குருவினால் ஆசைகள் நிறைவேறும். இதனால் வரை அடைக்க முடியவே முடியாது என்று நினைத்த கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். அந்த அளவிற்கு உங்களது பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் அதிபர்களுக்கு வெற்றிகள் குவியும், வளர்ச்சிகளும் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி கேது ஏற்கனவே இருக்கின்றனர். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இணைகின்றார்கள். எனவே வருமானம் சிறப்பாக இருக்கும். எனவே வருமானத்தை நினைத்து நீங்கள் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களால் லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரப்போகிறது. பிள்ளைகளின் பிரச்சனை தீரும். குழந்தைகள் உயர்நிலையை அடைவார்கள். குரு லாபத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்க வைத்து நல்ல வேலை அடையாமல் வருத்தப்பட்ட பெற்றோர்களின் கவலை நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கை நிறைய சம்பாதிக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தினருடன் இருந்த பிரச்சனைகளும் தீரும். வீடு மனைகள் வாங்கும் வாய்ப்பும் அதிகமாகவே காணப்படும். செய்யும் தொழில் நன்றாகவும் லாபகரமாகவும் அமையப்போகிறது.
குரு பகவானால் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் யோகமும் ஏற்பட போகிறது. குருவின் பார்வை. குருவின் பார்வை ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களின் மீது விழும்பொழுது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் நல்ல வேலைகளும் கிடைக்கும். மிகப்பெரிய மேன்மைகளை குரு பகவான் உருவாக்குவார். ராசிக்கு 5 குரு பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும். குரு உங்களது கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் வருத்தங்கள் காணாமல் போகப் போகிறது. குரு 7 பார்ப்பதால் மிகப்பெரிய மேன்மைகளை இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் அடையப் போகிறீர்கள். மேலும் நீண்ட நாட்களாக அரசாங்க வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. தைரியம். ஜாதகத்தில் 3 சகோதர தைரிய வீர முயற்சி ஸ்தானமாகும். இந்த ஸ்தானங்களில் குருவின் பார்வை விழுகிறது. எனவே உடன் பிறந்தவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். சிலருக்கு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டியதை சகோதரன் முன்னிலையில் இருந்து செய்வார்கள். சிலருக்கு சொத்து பரிமாற்றங்களும் நடக்கும். அதுவும் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு உங்களது தைரியத்தினால் நல்ல வேலையும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் ஊதிய உயர்வும் தலைமை பொறுப்பும் தேடி வரப்போகிறது. கனவு நனவாகும். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற 5 பாவாதிபதி குருவே பார்க்கிறார். 5 குரு பார்ப்பதால் பிள்ளைகளின் செயல்களில் நிம்மதி உண்டாகும். மன திருப்தியும் ஏற்படும். ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் 5 5 பலம் பெற வேண்டும். இந்த ஒரு அற்புதமான அமைப்பு கும்பராசி நேயர்களுக்கு இப்பொழுது கூடி வந்துள்ளது. எனவே உங்களது பொறுப்புகள் கூடும், பதவிகளும் தேடி வரும். இந்த யோகத்தினால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத கனவுகள் பூர்த்தியாகப் போகிறது. திருமணமாகியும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஓராண்டு காலத்தில் எது எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளதோ அதையெல்லாம் அனுபவிப்பீர்கள். குறிப்பாக நன்மையான விஷயங்களை மட்டுமே அதிகமாக அனுபவிப்பீர்கள். சொந்த தொழில் கூட்டு தொழில் லாபம் தரும். சொந்த தொழில் கனவில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கு நேரம் சிறப்பாகவே உள்ளது. ஆரோக்கியம். 6 உடம்பில் பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த 6 இடுப்பு பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்திப்பீர்கள். இனி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற நோய்கள் விலகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. தரிசனம். கோவில் திருப்பணி மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க குலதெய்வத்தை வழிபடுங்கள். திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் உள்ள புளியக்கரை என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக யோகம் நிகழப் போகிறது. குரு பெயர்ச்சியால் ஆதாயமும் அதிகமாகும். 7 சனி வரப்போகிறதே என்று கவலை கொள்ள வேண்டாம். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு குரு பகவான் துணை நிற்பார். இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி என்பவர்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் கும்பராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் அடைவதோடு வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். சொத்து பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் பெயர்ச்சியாகவே உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அமையப் போகிறது. எனவே எதிர்வரும் சனி பெயர்ச்சியை சமாளிக்க இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். இதனால் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம் எப்படி என்று பார்க்கலாம். குரு 10 வந்தால் பதவி நாசம் என்பார்கள். ஆனால் மீனராசிக்கு குரு பகவான் 10 அமர்கிறார். உங்கள் ராசிநாதனும் 10 குரு பகவான் 10 ஆட்சி பெற்று அமர்கிறார். இதனால் குரு பகவான் 10 அமர்ந்தாலும் அதிக நன்மையை மீனராசிக்கு செய்ய போகிறார். எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த ஓராண்டு காலம் மீனராசிக்கு ஹம்ச யோக காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. 10 குரு புதிய பதவிகளை தேடி தருவார். இந்த ஓராண்டு காலத்தில் குரு பகவான் 10 வரும்பொழுது உயர் பதவிகள் தேடி வரும். வாழ்க்கை ரீதியான பயணத்தில் வெற்றி கிடைக்கும். வேலை, தொழிலில் சங்கடங்கள் ஏற்படுத்தும் என்ற அச்சம் வேண்டாம். ஆளுமைத்தன்மையை குரு அதிகரிப்பார். சகல ஹம்சத்தையும் தரப்போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. எனவே 10 அதிபதி 10 அமரும் பொழுது எந்த பிரச்சனையும் மீனராசிக்கு இருக்காது. பொருளாதாரம். மீனராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சியில் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு வளம் தரும் பெயர்ச்சியாகவே இருக்க போகிறது. பொது வாழ்வில் நல்ல புகழ் பெறும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நிகழப் போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க ஏற்ற காலமாகவே இருக்கும். கடன்கள் பெருமளவில் அடையும். சுப பலன்களை அனுபவிக்கும் காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்மைகளும் நற்பலன்களும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை பெறும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகைகள் திரும்ப வந்து சேரும். சுப காரியங்கள், விழாக்களுக்கு நீங்கள் தாராளமாக பணம் செலவு செய்வீர்கள்.
எனினும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இதில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் புதிய வருமானத்தை அதிகரிப்பார். இதனால் வரை வராமல் இழுத்தடித்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்க போகிறது. காதல் மற்றும் திருமணம். உங்கள் காதல் துணையுடன் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் எழலாம். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் நீங்கள் யதார்த்தமாக யோசிக்க வேண்டும். உங்களது கோப உணர்வு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். எச்சரிக்கையாக இருக்கவும். உங்களது உறவுடன் உரையாடும் பொழுது, கருத்து பரிமாற்றும் பொழுதும் மிக்க கவனத்துடன் இருப்பது நல்லது. மன வருத்தங்களால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உள்ளது. நீண்ட காலமாக திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் மனதிற்கு பிடித்த துணை வாழ்க்கை துணையாக அமைவார்கள். வேலை. வேலை நிலவரம் உற்சாகம் தரும். உங்களது செயல் திட்டங்கள் யாவும் உதவிகரமாக அமையும். இது மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெற்றுத்தந்து உங்களது தன்னம்பிக்கையும் வளர்க்கும். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு பெறுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். நீங்கள் ஈட்டியுள்ள நன்மதிப்பு வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பெரிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். குருவின் பார்வையால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நிவர்த்தியாக போகிறது. திட்டமிட்டு இந்த காலத்தில் குரு பகவான் உங்களை செயல்பட வைப்பார். இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் வேலையில் ஏற்றமிகு பயணத்தை பெற்றுத்தரப்போகிறார் உங்களது வாழ்க்கையில். தொழில். தொழிலில் முன்னேற்றம் தரும் நேரமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. சிறிய பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இது உங்களது கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இதன் பயனாக வாழ்க்கையில் அமைதியும் நிறைவும் பெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. பதவி உயர்வு. 10 அதிபதியே 10 இருப்பதால் பதவி உயர்வை தருவார். தனுசு வீடு ஆட்சி வீட்டில் இருப்பதால் தனித்தன்மை வாய்ந்த பார்வைகளும் உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத்தரப்போகிறார். வீழ்ச்சியில் இருந்தவர்களை உச்சத்திற்கு கொண்டு வரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது. கடந்த 2 பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள். அவை அனைத்திலிருந்தும் மீளும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையல் போகிறது. ஓராண்டு காலம் குரு பகவான் கெடுதல் நடக்காமல் தடுப்பார். 9, 10, 11 ஆகிய இடங்களில் குரு அமரும் காலத்தில் சுபமே நடக்கும். நல்ல பலன்களை குரு பகவான் வாரி வழங்குவார். அதை தவிர ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கெடுதல் செய்யாது. இதை மனதில் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கேது ஞானகாரகன். கேதுவுடன் இணையும் குரு பகவான் நன்மைகளை செய்வார். வாழ்க்கையில் கௌரவமும் புகழும் ஏற்படும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி. குருவின் பார்வை தன வாக்குஸ்தான சுகஸ்தான ரோணரேக சத்ருஸ்தானங்களின் மீது விழுகிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சொல்லும் செயலும் நிறைவேறும். இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடலாம். எனவே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். வேலையில் உற்சாகம். 4 வீட்டை பார்ப்பதால் சொத்து சுக பிரச்சனைகள் தீரும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு தொட்டில் ஆடும் சத்தமும் கேட்கப் போகிறது. குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளை இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு குரு பகவான் பிள்ளை வரம் தரப்போகிறார். சொத்து சுகம் இந்த காலகட்டத்தில் சேரும். அம்மாவின் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மேலும் இந்த காலகட்டத்தில் புது வீடு கட்டி குடி போகலாம். வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் கைகூடி வரப்போகிறது. தொழில் வல்லுநர்கள். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த வருடம் சிறந்த வருடமாகவே இருக்கப் போகிறது. அமைதியாக செயல்பட்டு பிரச்சனைகளை திறமையுடன் தீர்த்து சிறப்பாக செயல்படுவீர்கள். அதற்கான பாராட்டையும் பெறுவீர்கள். பிறரை காயப்படுத்தாமலும் அதனால் நீங்கள் காயப்படாமலும் இருக்க உங்களது வார்த்தைகளை நீங்கள் கவனமாக உபயோகிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களது உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களது தன்னம்பிக்கை பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க உதவும். இதற்காக நீங்கள் எதிர்பார்க்கும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் பணியிடத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். உங்கள் தன்னம்பிக்கையை துணை கொண்டு இவற்றை நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். எனவே தொழில் வல்லுநர்களுக்கு ஓராண்டு காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துடன் கூட இப்பொழுது நீங்கள் நல்ல மன அமைதியும் பெற முடியும். மேலும் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வருடமாகவே இந்த வருடம் இருக்கப் போகிறது. எனினும் குழந்தைகளின் உடல்நலம் கெடலாம். எனவே அவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும். மேலும் மிகுந்த மன எழுச்சி காரணமாக இப்பொழுது நீங்கள் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் போகலாம். இது ஜீரண தொடர்பான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். எனவே துரித உணவுகளை இந்த ஓராண்டு காலம் தவிர்ப்பது நல்லது. உடலை வாட்டிய நோய்கள் நீங்கும். தன்னுடைய 9 பார்வையாக 6 பாவத்தை பார்ப்பதால் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோய் நொடிகள் நீங்கி நலமும் உண்டாகும். நீண்ட நாட்கனவுகள் பூர்த்தியாகும் காலகட்டமாகவும் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. கடன் கோர்ட்டு வழக்குகள் முற்றிலும் அகலும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். செய்யும் தொழில் வளர்ச்சியும் வேகமும் பெறப்போகிறது.
வேலை இழந்தவர்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கும். நல்ல மாற்றம் ஏற்படும் பயிற்சியாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது. மாணவர்கள், மாணவர்களின் கல்வி இந்த காலகட்டத்தில் சிறந்து விலகும். படிப்பில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான உங்களது சரியான விரைவான முடிவுகள் நன்மை தரும். மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள். இப்பொழுது எந்த பிரச்சனை எழுந்தாலும் அதனை உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மேலும் விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கெடுத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியும் ஆறுதலும் பெறுவீர்கள். இவ்வாறு மாணவர்களுக்கு இந்த வருடம் பல வகையிலும் சிறந்து விளங்கப் போகிறது. பைரவர் வழிபாடு. குரு பகவான் சனி கேதுவுடன் இணைந்திருக்கும் பொழுது சிலருக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். பைரவர் வழிபாடு மிகவும் அவசியம். சனி கேது இருக்கும் பொழுது சிக்கல்கள் வரும். கூடவே குருவும் அமரும் காலத்தில் வரும் பிரச்சனைகள் தீர ஆன்மீக எண்ணங்கள் அவசியம். வீடுகளிலும் வேலை செய்யும் இடத்திலும் ஆன்மீக அலை வீசட்டும். இந்த காலகட்டத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற வேண்டுதலுக்கு குரு பகவானை வணங்குவதற்கு திருச்செந்தூர் செல்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோக விருத்திக்கு செங்கோட்டை அருகில் இருக்கும் புளியலறை என்ற ஸ்தலத்தில் அருள் பலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அன்பந்த மீனராசிக்காரர்களுக்கு ஓராண்டு காலம் அதிக அம்சயோகம் நிகழப்போகிறது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் மீனராசிக்காரர்கள் வீடு வாங்கலாம் வாங்குவீர்கள். பணம் அதிகம் கிடைத்து நகைகளை வாங்குவீர்கள். கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மதிப்பு மரியாதையும் கோரும் பயிற்சியாகவே மீனராசி என்பவர்களுக்கு இந்த பயிற்சி அமையப் போகிறது. மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.